வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் சுயநலம் அப்படிங்கிறது மிகுந்து காணப்பட்டு வருது, பொதுநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் பொதுநலத்துடனும் பலவித திறமைகளுடனும் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லைங்க, அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்பட்ட திரு சி என் அண்ணாதுரை அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடராஜன் பங்கார அம்மாள் அவர்களுக்கு மகனாக 1909 பிறந்தார். இவருடைய மனைவியின் பெயர் ராணி அம்மை. இவர் தன்னோட பள்ளிப்படிப்பை முடிச்ச பிறகு இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளை பச்சையப்பன் கல்லூரியில் தான் படித்து முடிக்கிறாரு. பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றுறாரு. இதற்கிடைப்பட்ட காலகட்டங்களில் தான் பெரியாரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் மீது கொண்ட பற்றுதலால் அவருக்கு அரசியல் ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஈடுபாட்டை அவர் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்துதான் வெளிப்படுத்துறாரு. இவருக்கு இல்லாத திறமையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புலமை மிக்கவராக இருந்திருக்காரு. இவருடைய மேடை பேச்சை கேட்கறதுக்குனே கூட்டம் வருமா, அந்த பேச்சு முடிஞ்ச பின்னாடி தான் அந்த கூட்டம் கலைந்தும் செல்லுமாம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு பேச்சாளராக விளங்கியிருக்காரு. பெரியாருடன் திராவிட கட்சியில் இணைந்த இவர் பல்வேறு சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து தன்னோட பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். இவர் தமிழ் திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுதியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நாடகங்கள் எழுதுவதிலும் வந்து இவர் சர்வ வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவருடைய கோட்பாடானது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு சமயம் சாராத கோட்பாடாக இருந்தது. அதனால தான் இவர்களுடைய புகைப்படங்களில் ஒரு விரலை உயர்த்தியபடி காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். இப்படி ஒரு விடுதலை உணர்வோடு போராடி கொண்டிருந்த இவருக்கு 1967 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற மாநில பெயர் வருவதற்கும் காரணமாக இருந்தவர் இவர்தான். இவர் சட்டமன்றத்தில் உரையாற்றிட்டு இருக்கும் பொழுது இவருடைய பேச்சுக்கு எதிரணியிலும் வந்து வரவேற்பு இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆங்கில புலமையை பார்த்து ஒரு அமெரிக்கர் அல்லாத ஒருவருக்கு சப் பெல்லோசிப் விருது கிடைத்ததும் வந்து முதன்முறை இவருக்கு தானாம். மோர் மார்க்கெட், யூனிவர்சஸ் புக் ஷாப்க்கு வரக்கூடிய அனைத்து ஆங்கில புத்தகங்களையும் வாங்கக்கூடியவர் இவர் தானா. இவருடைய ஆங்கில திறமையை சோதிப்பதற்காகவே வந்துட்டு பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை 3 பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு மேடை பேச்சில் கேட்டிருக்காங்க. அதற்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ABCD அப்படிங்கிற இந்த 4 பயன்படுத்தாமல் ஒரு 100 சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவர் 1, 2, 3 சொல்லிட்டு 99 வரைக்கும் சொல்லிட்டு இறுதியாக 100வது வார்த்தை சொல்லும் பொழுது டி அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்காரு. இதுல இருந்தே அவருடைய திறமையை நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாம ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக. இவர் முதல்வனான பின்பு முதன் முதலில் சென்று ஆசி பெற்றது பெரியாரிடம் தானாம். இவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லைங்க, ஒரு நடிகரும் கூட. இவர் எழுதின சந்திரோதயம், சந்திரமோகன் அப்படிங்கிற நாடகங்களை நடிச்சும் இருக்காரு. ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தில் நடிக்க ஒப்பந்தமானவர் MGR தானா. ஆனால் ஒரு சில காரணத்தினால இவரால் நடிக்க முடியல. அதனால அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இவருடைய இல்லத்தில் தங்கியிருந்த கணேசன் அப்படிங்கிற நாடக நடிகரை தான் நடிக்க வச்சுருக்காரு. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்க்க வந்த பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட நடிப்பை கண்டு நாடகம் நடந்த 2.5 நான் கணேசனை காணவில்லை, சிவாஜியே கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நடிகர் தாங்க நம்மளுடைய நடிகர் திலகம், சிவாஜி கணேசன். இது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு படைப்பாளியும் கூட. அண்ணாவை பார்க்க வரவங்ககிட்ட கேட்குறது 2 விஷயந்தான். ஒன்று வந்து புத்தகம், இன்னொன்று வந்து வெள்ளைத்தாள். அது எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய விருப்பம் போல் வரைவதற்கு. நம்மளோட கலைவாணர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு அண்ணாவோட நல்ல தம்பி அப்படிங்கிற படத்தில் நடித்ததால் அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. அந்த அன்பளிப்பாக
கார் ஒன்றை பரிசளிக்கிறாரு. அதுவும் இவரே நேரில் போய் பரிசளிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லைங்க, அப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இருந்ததுனால அந்த காருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பெட்ரோல் போடுறதுக்கும் அவரே டோக்கனும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பள்ளியில் உரையாற்றிட்டு இருக்காரு. அப்படி உரையாற்றும் போது ஒருத்தர் மொழிபெயர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு இடையில இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வேறு யாராவது மொழிபெயர்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒரு மாணவன் எழுந்து மொழிபெயர்த்து கொடுக்குறார். அந்த மாணவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட அண்ணா தான். இப்படியெல்லாம் வந்து மக்கள் மனதில் இடம் பிடிச்ச இவர் 1969 பிப்ரவரி 3 நம்ம விட்டு பிரிஞ்சிடுறாரு. இவர் வாழ்ந்த இல்லமானது 1980 நினைவு இல்லமாக அறிவிக்கப்படுது. இவர் இறப்பிற்கு வந்த கூட்டம் அளவே கிடையாதான். அந்த கூட்டம் இன்றைய கின்னஸ் புத்தகத்தில் கூட இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.